வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் கிராமங்களில் இன்றைக்கும் மக்கள் ஓரளவு நடமாட்டம் இருக்குது. இன்றைக்கும் கிராமங்கள் கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கேன்னா இந்த பசுமாடுங்களால் தான். எப்படி அதனால் ஒரு தினம் வருமானம் ஒன்று கிடைக்குது. வாரத்துக்கு ஒரு முறை கிடைச்சாலும் அந்த உயிர் கிராமங்களை 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்களும் அந்த ஒரு பசுமாடுலாம் நம்மளால் பிழைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உயிரோட்டமான இது எறும்பு நிலங்களுக்கு எரு கொடுக்குறதானும் சரி, அந்த காலத்தில் கோவ் பேஸ்டு எக்கனாமி, அதாவது பசுமாடு வச்சு தான் இந்த கிராமங்களே எங்கேயும் இருக்கிறது. நாளடைவில் மக்கள் தொடக்க பெருக பெருக வெளிநாடுகளை காப்பி அடித்து அடித்து அது ஒரு நம்ம பாரம்பரியம்னு ஒன்று பாதி அது அரசாங்கமே அடிச்சுது. படித்தவனே அது முடிச்சிடறான் அந்த வேலையை. கிராஸ் மாடுனா அதனோட பாரம்பரியம் எப்படி அது பால் உற்பத்தி பெருகும், அது எப்படி தரணும், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்காமல் கலப்பு பண்ணி பண்ணி கந்தலாக்கி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த கிராமங்கள் ஓடிட்டுருக்கு. நான் அது பசுமாடு பால் வருமானம், ரெண்டாவது வருமானம் பூச்செடியில் வருமானம் இப்படி இது இல்லைன்னா அந்த கிராமங்கள் முடியவே முடியாது, அழிஞ்சிடும். அப்படி இப்பட்ட கிராமங்களை நம்ம அந்த டிஜே ஃபார்மிங் சேனல் மூலமாக இந்த கிராஸ் கொடுத்து தான் கொடுத்தாங்க. எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுக்கல, எப்படி மாடுகளுக்கு என்ன தீனி கொடுக்கணும்னு சொல்லணும், தீனி கொடுக்கணும்னு அது சொல்லி கொடுக்கல. கழுத்தண்ணி வச்சு நம்ம ஜனங்களும் கழுத்தண்ணி நல்ல ஒரு இது மாதிரி தேசிய பானம் மாதிரின்னு அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே கண்டம் பண்ணி விட்டாங்க. கழுத்தண்ணி அதை கொடுக்கக்கூடாது. மாடு பீசும் எல்லாம் செய்ய பங்கஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சோன்னா என்னாவும் பீச ஆரம்பிச்சிடும். ஆமாம், பெரிய பெரிய பண்ணைங்களை விட சின்னதாக 1-2 மாடு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் முக்கியம் ஒரு ஜனங்களுக்கு, ஏன்னா அதான் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிட்டுருக்கு. அப்போ நம்ம சேனல் மூலயமா முக்கியமாக அந்த விஷயத்தான் சொல்லுவோம். இப்போ நம்ம ஐயா வந்துட்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் நம்ம சுற்றும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு கலெக்ஷன் சென்டர் பால் இருக்குது. எல்லா ஊரில் இல்லை, பால் உற்பத்தி தமிழ்நாட்டில் அதிகம் திருவண்ணாமலை மாவட்டமும் அப்புறம் அந்த கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக நடந்திருக்கோம். இங்கே நம்ம சுற்றும் போது கிட்டத்தட்ட எல்லாமே அந்த ஊருக்கு காலையில் ஜனங்கள் சாயந்தரம் கேண்டில் அந்த ப்ளூ கலர் கேண்டில் சுற்றிட்டு இருக்காங்க பால் உற்பத்தியில். ரெண்டாவது இன்னொரு விஷயம் முக்கியமான, ஏன் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம்னா இந்த துறிஞ்சல் ரக மாடுங்க, இந்த பின்னாடி பார்க்குறீங்களா துறிஞ்சல் ரக மாடுங்க, ஒரு இதுவரை அறியப்படலை யாரும். என்ன சொல்லுவாங்க, நாட்டு பசுமாடு 2 லிட்டர் தான் கறக்கும், 3 லிட்டர் கறக்கும், 4 லிட்டர் கறக்கும், அதுக்கு மேலே கறக்காதுனுவாங்க. ஆனால் ஐயா வந்துட்டு இயற்கை ஆர்வலர் அப்பத்துலேருந்தே, இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால அந்தளவுக்கு இல்லை, இயற்கை விவசாயி பெரிய அனுபவஸ்தரத்தில் துறிஞ்சல் மாடில் 7 லிட்ரு எடுத்திருக்கார் சாதாரணமாக. நீங்கள் கிருமாடு குஜராத்லேருந்து பிடிச்சின்னு வரவங்க 1 லட்சம், காங்கிரேஜ் 1 லட்சம், 1.5 லட்சம் துட்டு கொடுத்து பிடிச்சின்னு வந்து 5 லிட்ரு 4 லிட்டருக்கு மேலே கறக்கலை, செனப்பிடிக்காம பிரச்சனை. ஏன்னா ஒரு மாடு அந்தந்த கிளைமேட்டில் வர்றது தான் நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இப்போது இந்த துறிஞ்சல் ரக மாடு 7 லிட்ரு தருது, பார்த்திங்கன்னா சைஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை, 7 லிட்டர்ன்றது எடுத்திருக்கார் இவர். அதனால தான் சரி, எப்போ நம்மளுக்கு நீங்கள்லாம் பசுமா மாடு பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி துறிஞ்சல் ரக மாடு லோக்கலில் இருக்கிற மாடு பிடித்து 7 லிட்டர் கறக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் நாட்டு மாதம் நாட்டில். அது எப்படி செய்தார் இவரோட அனுபவங்கள்லாம் ஐயாவோட இது அனுபவங்கள்லாம் கேட்போம். அப்போ நம்ம பசுமாடுங்களை பேசுவோம். ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. ஐயா எனக்கு வயது இப்படி விட்ருங்க, நீங்கள் எனக்கு விடுங்க எனக்கு வயது 65 ஆகுதுங்க. இந்த 65 வயசு இயற்கை விவசாயம் தாங்க, இது விவசாயம் தாங்க செய்து வரேன். அதில் இப்போ ஒரு 22 வருடமாக சுத்தமான இயற்கை விவசாயம் செய்கிறேங்க. உரம் யூரியா இந்த கெமிக்கல் எல்லாம் ஃபர்டிலைசர் எல்லாம் நான் கலக்கிறதே கிடையாதுங்க. விவசாயத்துக்கு மீன் மீனும் பஞ்சகாவியா பூச்சி விரட்டி இதுங்களுமாக தயார் பண்ணுறேங்க. தயார் பண்ணி அதில் நான் முதல்ல சீரக சம்பானியில் தாங்க நான் விவசாயம் பண்ணேன். அப்புறம் இந்த இயற்கை விவசாயிகள்லாம் சேர்ந்து இந்த இயற்கை அரிசியினுடைய திருவிழா, இயற்கை விவசாயத்தினுடைய அறிமுக இது திருத்துறை பூண்டியில் நடத்தினாங்க. நான் அதுக்கு போனேங்க. போகும்போது தான் இன்னும் நிறைய 65 வெரைட்டி 165 வெரைட்டி யாருங்க ஜெயராமன் நெல் ஜெயராமன் அறிமுகப்படுத்தினாருங்க. நாங்கள் ஒரு 10 ரகம் வாங்கிட்டு வந்து இயற்கை விவசாயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கத்தில் நிறைய விவசாயிகளுக்கு நான் எல்லாம் விதையெல்லாம் கொடுத்துங்க. 2 கிலோ ஃப்ரீயாக தருவேங்க. அதுக்கு மேலேங்கிறதுக்கு நான் காசு கொடுத்து வாங்குவோம். நான் விளையிறது நான் சும்மா கொடுக்க முடியாதுங்க. இப்படி செஞ்சு நான் நல்ல மகசூல் எடுத்தேங்க விவசாயத்துலேயும். அப்புறம் மாடு எனக்கு எப்போதுமே இந்த கிராஸ் மாடே எனக்கு பிடிக்காதுங்க. அதை வச்சு வளர்க்கணும்னு ஆர்வம் கிடையாது. அது அழகும் கிடையாது, நல்ல ஆரோக்கியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த துறிஞ்சி ரக மாடு தாங்க எங்கிட்ட காலாகாலமாக வளருது. அந்த துறிஞ்சி ரக மாடுங்க
வெயில் கிளைமேட்டுக்கு நல்ல தாக்கு பிடிக்குதுங்க. நாட்டு பசுமாடுடைய இதே வந்து வெயிலை தாக்கு பிடிக்கும், வெயிலை தாக்கு பிடிக்குதுங்க. வெயிலை தாக்கு பிடிக்கிறதுனால அந்த மாடு கொஞ்சம் பால் கூட கறக்க வாய்ப்பு உண்டுங்க. தாக்கு பிடிக்காத எல்லா மாடுமே, வெயிலில் தாக்கு பிடிக்காத எல்லா மாடுமே கண்டிப்பாக பால் கறக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்படி கறந்தாலும் பேட்டிருக்காது, நல்லா இருக்காதுங்க. பேட்டிருக்காது என்னதாங்க, நல்லா இருக்காதுங்க பால். இந்த நாட்டு ரக மாடுங்க, எனக்கு என் மாடு 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரலையும் கறக்குறேங்க. 6 லிட்டர் கறந்தாங்க, 1 லிட்டர் 80 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க நான் 1 லிட்டர். ஆனால் கிராஸ் மாட்டினுடைய பால் 20-22 ரூபாய்க்கு மேலே யாரும் எடுக்கிறதில்லைங்க, வியாபாரிகளும் எடுக்கிறதில்லைங்க, விற்கவும் முடியறதில்லைங்க. அந்த பாலினுடைய தரமும் கிடையாதுங்க. அதனால் கிராஸ் மாடெல்லாம் நான் வச்சு வளர்த்ததே கிடையாதுங்க. இந்த கிரு அது இதெல்லாம் வச்சுக்கிறதில்லைங்க. இப்போ என் மாடு 1 வருஷத்தில் 4 கன்றுக்குட்டிகளை ஈன்று எடுத்துருக்குறேங்க. 4 கன்றுக்குட்டிகளை ஈன்று எடுக்கும்போது 1 பெண் கன்றுக்குட்டியும் ஆண் கன்றுக்குட்டியும் இரண்டுமே 60,000க்கு நான் விற்றுட்டேங்க. எனக்கு நான் என்னுடைய கஷ்டம் பூராமே அந்த கன்றுக்குட்டிலே எடுத்துக்கிறேங்க. பால் அப்படியே எனக்கு மிச்சங்காது, பாலில் வர வருமானம் எனக்கு அப்படியே மிச்சங்காது. அதுக்கு போக இப்போ பாருங்கள், பெண் கன்றுக்குட்டி போட்டிருக்குதுங்க, கடரி கடரி கன்றுக்குட்டி போட்டிருக்குதுங்க. இது வளர்ந்துச்சின்னு வச்சுங்களேன், எனக்கு 2 ரக லாபம். 1, அதிக இது பால் கறந்து எனக்கு பின்னாடி உதவும், அதனால் நான் இதை வச்சு பண்ணுறேங்க. சுருஞ்சி ரக மாடுங்க அதிகமாக தீவனம் கேட்காதுங்க. இந்த தீவனம் இருக்குது இல்லைங்களா, அந்த தீவன முறையே எனக்கு ஐயா இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தண்ணி அதிகமாக வச்சு தீவனம் கொடுக்கக்கூடாது. புண்ணாக்கு, சோளக்கொட்டை மாவு, தவிடு கெட்டியாக தான் கொடுக்கணும். கெட்டியாக கொடுத்தா 300 கிராம் தீவனம் கொடுத்தா 1 லிட்டர் பால் கூட கறக்கும் அப்படின்னு எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சுக்கிறார். எனக்கு அது சிறந்த முறையாக தெரியுது. இனி நான் தேவையில்லாமல் தாலியில் அதிகம் தண்ணியை கொட்டி, அதிகம் தவிடை கொட்டி, தேவையில்லாததை குடிக்க வச்சு, அதை திணற வச்சு ஜீரண கோளாறுலாம் வராமல் இருக்கிறதுக்கு இனிமேல் நான் இருக்க மாட்டேன், தயாராக இருக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தீவனம் கலந்து தான் கொடுப்பேன், இனிமேல் கலந்து தான் கொடுப்பேன். நல்ல முறையில் மாடு வளர்த்து நான் பால் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் நான் இதில் தகவல் உங்களுக்கு துரிஞ்சல் மாடு ஒரு இது. ஏன்னா இதுவரைக்கும் இந்த துரிஞ்சல் மாடு பற்றி அந்த அளவுக்கு எந்த யூடியூப்லேயும் வரல, எதுவும் வரல. ஆனால் 7 லிட்டர் எடுத்திருக்கீங்க. ஆமாங்க. அப்போ இந்த துரிஞ்சல் மாடு நல்ல நாட் நம்ம இது மாடு வாங்குறவங்க, பண்ணை வைக்கிறவங்களும் சரி, 4 மாடு வச்சுனாலும் சரி, துரிஞ்சல் மாடு நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். இது மற்றப்பள்ளி, மற்றப்பள்ளி மற்றப்பள்ளியில் நாட்டு மாடினுடைய வியாபாரம் அதிகம். மற்றப்பள்ளி சந்தையில், மற்றப்பள்ளி சந்தையில் அதிக வியாபாரங்க, வியாபாரம் துரிஞ்சல் மாடுங்க அங்கே நிறைய கிடைக்குதுங்க. போக அடுத்தது ஊத்தங்கரிலையும் ஓரளவுக்கு கிடைக்குதுங்க, ரெண்டு இடத்துல தான் கிடைக்குதுங்க. இது விட்டாக்குங்க ஜவ்வாது மலை அடிவாரத்தில் கிடைக்குதுங்க, நிறைய கிடைக்குதுங்க. சரி 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 சரி. ஐயா ஆண்டவன் தர்மத்தில் என் உடல்நலம் தெரியாகி மறுபடியும் இயற்கை விவசாயம் செய்வேன். இந்த துரிஞ்சல் மாடு இன்னும் நல்ல விரிவாக்கமாக செய்வேன். அதாவது 4 பேருக்கு 1-7 லிட்டர் கறக்குற மாடனா, அதாவது நானும் இந்த பக்கம் சுற்றி பார்த்துருக்கேன், எல்லாம் அந்த தவிடு தான் தர்றாங்க. தோசாக பொட்டு தவிடு தான், தவிடில் ஒன்றும் இல்லை, அது ஃபைபர் மட்டும் 15% தரலாம். மக்காச்சோளம் கேப் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 7 லிட்டருக்கு வந்துடும். சரி. ஏன்னா உங்கள் உடல்நிலையில் நீங்கள் வந்தாலும் முடியல. சரி. துரிஞ்சல் மாடு நல்ல ஒரு உங்கள் அனுபவத்தில் மாடு, அதனுடைய குணாதிசயம். ஆமாம், குணாதிசயம். அது இப்போ பாருங்கள், எங்கிட்ட இருக்கிறது மாடுங்க. அந்த மாடு லட்சுமின்னு சொல்லி அதுக்கு நான் பேர் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் கண்ணுக்குட்டிக்கு அழகு சுந்தரி வடிவேலம்மான்னு பேர் வச்சுருக்கிறேங்க. அந்த இந்த லட்சுமின்ற மாடு கூப்பிட்டா என்கிட்ட வருங்க. இரண்டாவதுங்க, முத்துக்குடம்மானா முத்து கொடுங்க. நம்ம மனித இனத்தோடு ஒற்றி இருக்குதுங்க. ஆமாம், நாட்டு பசுமாடு. ஆமாங்க, நாட்டு மாடும் நம்ம மனித இனத்தோடு ஒற்றி இருக்குதுங்க, பண்பாக இருக்குதுங்க, பாசத்தோடு இருக்குதுங்க. ஆனால் இதுவே மற்ற கிராஸ் மாடு கூடங்க, ஒரு சிலரை முட்டை ஆரம்பிச்சிருச்சுனாக்க, இல்லை பருவத்துக்கு வந்தாலும் முட்டை ஆரம்பிக்குங்க, அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்க.
நல்ல பண்பாக இருக்குங்க. நம்ம விவசாயத்துக்கு காளை மாடுங்களாக வந்தால் ஏர் ஓட்டி உழுதுக்கலாங்க. அந்த ஒரு குணாதிசயமும் காளை மாட்டில் இருக்குதுங்க. பசு மாட்டில் எல்லாம் காளை மாட்டில் இருக்கிறது. காளை மாடுங்க நல்ல உறுதியான மாடுங்க. ஒரு டிராக்டர் என்ன செய்வோம் அந்த வேலையை அதை செய்யுங்க. நான் ஒரு சில மாடு வச்சுங்க 6 ஏக்கர் நிலத்தை பண்படுத்தியிருக்கிறேன். மேடு பள்ளம் சமப்படுத்தியிருக்கிறேங்க, ஓட்டியிருக்கிறேங்க. நான் அதில் தாங்க விவசாயமே செய்திருந்தேங்க. அதெல்லாம் முன்ன அப்படி தான், ஆமாங்க, முன்ன அப்படி தாங்க. இப்போ தாங்க டிராக்டர் வாங்கிட்டேன், நானும் ட்ரில்லர் வாங்கிட்டேங்க. நான் அதுங்களை வச்சு பண்ணுறேங்க. இப்போது 6 இன்ச்சுக்கு மேலே நுண்ணுறிங்க கீழே வேலை செய்கிறேன். ஆமாங்க. டிராக்டரில் ரோட்டாவேட்டர் போட்டு கீழே மேலே பண்ணுறாங்களே, அது எப்படி உங்கள் அனுபவத்துக்கு சார் அது செய்யலாமா? அந்த மாதிரி இல்லைங்க, செய்யக்கூடாது. சின்ன நான் ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேங்க. ரோட்டாவேட்டரில் ஓட்டி சேடையை பண்ணி அதில் நெல் பயிர் நட்டாக்க நெல் சரி வர விளையாதுங்க. ஏன்னு கேட்குறீங்க அப்படின்போது, மேலே 2 இன்ச்சு 3 இன்ச்சு தண்ணியை மட்டும்தான் கலக்கி தண்ணியை ரொம்ப தண்ணி ஆக்கணும் பூமியை. பூமி ஆக்கும்போது வேர் பிடிக்காதுங்க. ஆனால் நம்ம மாட்டு ஏரில் கலப்பில் ஓட்டினாக்குங்க, கம்மி கம்மினாக்குங்க 3/4 அடி 9 இன்ச்சு 10 இன்ச்சு ஆழம் அருங்க. நல்லா புத புதன்னு அடியில் இருக்கிற மண் மேலே வரும், மேலே இருக்கிற மண் கீழே போகும். இல்லை அது விலைக்கு கொடுத்தன்றாங்க. ஆச்சா, நுண்ணுறிங்க 6 இன்ச்சில் இருக்குது, அப்படியே நிற்கணும். அதாங்க, அடியில் இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும்போது நுண்ணுயிர்களுக்கு அடியில் பயன்படாமல் இருக்குது பாருங்க. ஆமாம், அந்த நுண்ணுயிர்கள் பயன்படும் இந்த விவசாயத்துக்கு பண்ணும். சரி, அப்புறம் இது செய்து முடியும் போது அடுத்தது ஓட்டும்போது கீழே கருது மறுபடியும் மேலே வந்து மேலே கருது கீழே போயிடும்போது அடுத்த விவசாயத்துக்கு அது பயன்படுங்க. அதாவது நுண்ணுயிரிங்க ஐயா சொல்கிறது அந்த ஏர் மாட்டில் ஏன் 10 முட்டை கூடுதல். அதாவது இன்றைக்கும் பழைய உங்களை மாதிரி பழைய விவசாயம் சொல்லும்போது ஏர் பவர் டில்லரை விட ஏர் டிராக்டரை விட 10 முட்டை கூடுதலாக தான் வரும். ஆமாம், மிஷினா நுண்ணுயிர் கீழே இருக்கிற மேலே வருது, மாறி மாறி வர்றதுனால அதனுடைய சத்து அதிகரிக்கிறதுனால நல்ல மகசூல் கிடைக்கும். நுண்ணுயிரிகள் இருந்தால் தான் மகசூல் அதிகரிக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் போட்டீங்கன்னா அந்த நுண்ணுயிரிங்க எங்கே வேலை செய்யும்? இல்லைங்க, நாங்கள் 90% எங்கள் சொந்த மாட்டினுடைய நாட்டு மாட்டினுடைய எருவு தாங்க, தொழு உரத்தை தாங்க மக்க வச்சு அதை தாங்க எடுத்து நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். நான் இந்த உரம் யூரியாவெல்லாம் தொட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சுங்க, அதுவும் செய்திருந்தேங்க. ஏன்னா இப்போ செய்கிறதாலங்க விவசாயமெல்லாம். அப்புறம் நாட்டு சுரக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், பாவக்காய் ஒரு தோட்டத்தில் போட்டு பந்தலில் போட்டு 6 வருஷம் நான் காய் எடுத்துருக்குறேங்க. 6 வருஷங்க. ஆனால் 6 வருஷத்துக்கு பின்னால் நான் கட்ட நட்ட காலுங்க மரக்காலாக இருந்ததுனால மழைக்காற்று வந்து உடஞ்சி விழுந்துருச்சுங்க. நான் இல்லைன்னா 10 வருஷம் அறுத்துருப்பேங்க காய். ஆனால் இப்போ அந்த ஹைப்ரிட்டில் போடுறோம், 3 மாதம் 6 மாதம் சத்திக்கு போட்டுருவேன். அவ்வளோதாங்க, இந்த ஹைப்ரிட்டெல்லாம் அவ்வளோ தாக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த உரம் கொடுக்கறதுனால உஷ்ணம் அது தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாம் நல்ல விவசாயிடுதுங்க. ஆனால் இயற்கை உரம் கொடுக்கும்போது இன்னும் நல்ல விரிவடைஞ்சு போகுதுங்க. என் சுரக்காய்ங்க, பீர்க்கங்காய் பச்சையாகவே சாப்பிட்லாங்க, வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்குங்க. அதில் ஆமாங்க, அதில் கசப்பு வராது, துவர்ப்பு வராது, எண்ணுமே வராதுங்க, வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்குங்க. எங்கள் பேரம்பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்கள் வீட்டாக இருந்தால் வந்து ஏறுவான், அவன் அதை எடுத்து கடித்து சாப்பிட்டு தான் போவான், பிஞ்சு காய்களை எடுத்து. அந்த மாதிரி இருக்குங்க. நான் நிறைய பேர்த்துக்கு விதை கொடுத்துருக்குறேங்க. விதை தேவைப்பட்டால் கூடங்க என்னுடைய ஃபோன் நம்பர் அது என்ன கொடுத்தேன், டிஸ்கிரிப்ஷன் ஐயாவோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். என் ஃபோன் நம்பரில் துரிஞ்சல் மாடு பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரணை செய்யணும், எந்த இது கிடைக்கணும்னா அதுவும் ஐயாவோட ஃபோன் நம்பரில் நீங்கள் பேசலாம். ஐயா அந்த சமயத்தில் உங்களை தொடர்பு கொள்ளலாம். எப்போனாலும் சரி, 24 மணி நேரம் என் ஃபோன் வேலை செய்யும். சரிங்க, நான் பாருங்கள் அருணாச்சலத்தை கேளுங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் எப்போதும் திறந்தே இருக்கும். இப்போ அப்போ தான் கிடையாதுங்க, நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறாங்களேன்னு நான் ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டேங்க. என்னுடைய இது இயற்கை விவசாயம் பரவணும், அதுக்காக பணிக்காக வேண்டியாவது இந்த
ஃபோன் தொடர்பை நான் யாரும் துண்டிக்கமாக இருக்கா சார். நீங்கள் அந்த இது துறிஞ்சல் மாடு பற்றி யாருன்னா விசாரிச்சானா நல்லா ஐயா கொஞ்சம் விவரமாக சொல்லுவேன். விவரமாக சொல்லுங்கள். 7 லிட்டர் சாதாரணமாக கறந்துருக்காரு, அதாவது அந்த 7 லிட்டர் கறும்போது என்ன உடல்நிலை இப்போ சரியில்லை உங்களுக்கு? அப்போ 7 லிட்டர் என்னென்ன தீனி கொடுத்துட்டு இருந்தீங்க, அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுத்தீங்க? நான் அப்போ பசந்தால் உரம் தான் கொடுப்பேன். பசந்தால் இந்த தீவன புல் அகத்தி தலைங்க. சரி சரி, அகத்தி தலையை நான் டெய்லி கொடுப்போம். அதாவது நம்ம இந்த அடர் தீவனம் இந்த அளவுக்கு கொடுத்து எடுக்கிறோம், வெறும் பசுந்தாலே கொடுத்து எடுத்துருக்காருன்னா அப்போ அந்த மாடினுடைய கெப்பாசிட்டி பாருங்கள். எப்போ அகத்தி, அப்போ இந்த மாதிரி அடர் தீவனம்லாம் கொடுத்தா 10 லிட்டர் எடுக்கலாம். ஆமாம், அகத்தி அகத்தி தலையே கொடுப்போங்க. நான் அகத்தி தலையெல்லாம் என் மாடு வச்சுருந்தது இல்லைங்க. இப்போ தாங்க எல்லாமே என்னோட உடல்நலம் சரியில்லைன்னா அதெல்லாம் பாதுகாக்க முடியாது போச்சுங்க. இப்போவும் நாங்கள் பச்சை புல்லு அப்புறம் வைக்க புல்லு இதுங்கள்லாம் கொடுத்தோன்னு வரேன். சரிங்க ஐயா, அந்த வைக்க புல்லெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஜீரண கோளாறு, அதில் ஒன்றும் கிடையாது. சரிங்க, சாதாரணமாக பசுந்தீவனம் கொடுங்க. உங்களால் உடம்பு முடியல, ஏன்னா அடர் தீவனத்தை கொடுத்து கொடுக்கலாம். சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா நான் நிறைய சுற்றி இருக்கேன் அந்த மாதிரி முன்னாடி. 10 லிட்டர்ன்றது கறந்துடும் போல் இருக்கு ஐயா சொல்கிற பிரகாரம். சாதாரணமாக கொடுத்து 7 லிட்டர் கறந்துருக்கேன்னா துறிஞ்சல் மாடு அடர் தீவனம் கொஞ்சம் நல்லா கவனிச்சோம்னா 10 லிட்டர் கறக்கன்றது சாதாரண. நீங்கள் இன்றைக்கி இளைஞர்களை எடுக்கலாம், பண்ணைய ஆரம்பிக்கணும், செய்யறோன்னா ஒரே ரகமாக இருக்கணும். துறிஞ்சல்னால் துறிஞ்சல் மட்டும் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ பர்கூர்னால் பர்கூர் மட்டும் எடுக்கணும். ஒரு சில ரகங்கள்லாம் ஒரே ரகமாக எடுத்தால் தான் உங்களுக்கு பண்ணை சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் கொஞ்சம் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ பிரச்சனை இருக்குது, மாற்றி மாற்றி விட்டால் அதெல்லாம் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதனால் துறிஞ்சல் மாடுகள் இனி உங்கள் பண்ணையில் இருக்கணும்னா துறிஞ்சல் ஒரே ரகமாக வாங்க. மாற்றப்பள்ளி சந்தை திருப்பத்தூரில் ஐயாவும் அதில் அனுபவப்பட்டிருக்கார். நான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சுற்றும்போது எல்லாம் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு கட்டி வச்சுருக்காங்க மாடு, என்னவோ, ஏன்னா அதில் பலனெல்லாம் யாரும் கட்ட போகிறதில்ல. தீனி கொடுத்தா நல்லா நம்ம ஊர் மாடுங்களுக்கான்றது ஐயாவோட துறிஞ்சல் மாடு ஒரு நல்ல இது. மற்றதெல்லாம் போய் ராஜஸ்தானில் குஜராத்தில் தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பணம் இருக்கிறோம், செலவு பண்ணிட்டு போகிறான். அது அந்த மாடுங்க அங்கேருந்து வந்து இங்கே உடல்நலம் சரியில்லை. ஒரு மாட்டினுடைய வயசு ஆவரேஜாக 12 வயசு அதாங்க. அதில் 6 வருஷம் அங்கேயே அது என்ன தீனிஸ், இப்போது நீங்கள் அரிசி சோறே சாப்பிட்டீங்க, நீங்கள் டிரைவர் வேலை போயிருக்கார் இந்தியா ஃபுல்லாக, இப்போ நீங்கள் அரிசி சோறு சாப்பிட்றீங்க, அங்கே போய் ரொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குது? 3 லட்சம் வர முடியாது. அதனால் என்னென்னா அது என்ன கிளைமேட்டில் என்ன, இப்போ நம்ம ஊர் மாடு இங்கே சாப்பிட்டு பழகப்பட்டது, இது எடுத்து போய் நம்ம பக்கத்தூரில் இங்கேருந்து அதிகபட்சமாக 12 மணி நேரத்தில் கன்னியாகுமரி போய் சேர்ந்துடலாம். கெர்மாடுகள்லாம் வடநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துங்க. ஆமாம், 1 வருஷம் 6 மாசம் கூட வச்சு யாரும் பாதுகாக்க முடியல, விட்டுட்டாங்க. ஆனால் அது அங்கே சரியாகும், அங்கே நல்ல மாடு தான், அதாவது எந்த இதுவும் கிடையாது அந்த இடத்துக்கு. அது கடவுள், இது நம்ம இடத்துக்கு, இது கடவுள் நம்ம இடத்துல. அதான் இங்கே இந்த துறிஞ்சல் மாடுங்க. ஆமாம், 12 மணி நேரம் வெயிலே கட்டிட்டா கூட தாக்கு பிடிக்குதுங்க, நல்லா இருக்குது. என்ன உடல் கட்டுறதில்லைங்க. பால் அதில் சும்மா 1/2 லிட்டர் 1 லிட்டர் அதிக வெயில் இருக்கும்போது 1/2 லிட்டர் 1 லிட்டர் குறையும். அதே டைமில் நல்ல பாதுகாத்து ஒரு பண்ணை போட்டு அது உள்ளே வச்சோம்னாக்க இன்னொரு 2 லிட்டர் சேர்த்து தான். அது இப்போ மாடு நடந்து கட்டுறதும் உள்ள கட்டுறதும் இல்லை, போயிட்டு அப்படியே மேச்சைக்கால் போயிட்டு 1-2 மணி நேரம் சுற்றிட்டு வந்தாவே போதும். தீவனம் கொடுக்குற அட தீவனத்தை கொண்டே 10 லிட்டர் கொண்டு வரலாம். ஏன்னா 7 லிட்டர் வெறும் பசுந்தீவனத்தில் கொண்டு வந்திருக்காரு. நான் இப்போது இனி அடர்த்தை வேணுமே தரேங்க, அடர்த்தை வேணும் கொடுத்து 1 மாதத்துக்குள்ள உங்கள் கையில் தொடர்பு கொள்கிறாங்க. ஃபோனில் தொடர்பு கொண்டு எவ்வளவு பால் கறக்குதுன்னு உங்களுக்கு அதனால இல்லை இனிமேல் ஏறாது. அதாவது மாடு கண்ணுக்குட்டி போட்டு முதல்ல கண்ணுக்குட்டி போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும் வேலையை, பைபாஸ் பேட்டன். ஏன்னா அந்த இது அழுத்துது பாருங்க, கொஞ்சம் மைக்கிறீங்க. அந்த கர்ப்ப பை என்ன பண்ணோம், பெரிய வயிறு இருக்கு இல்லைங்களா, அது மேலே போய் அழுத்தோம். அப்போ தீனி எடுக்கிறதுக்கு இப்போ டெலிவரிக்கு முன்னாடி 10 நாள் குறைஞ்சிரும். அப்புறமா டெலிவரி ஆன அப்புறமா என்ன பண்ணோம், 10 நாள் அந்த விரிவு அடையிறதுக்கு, இது அந்த வயிறு வந்து ரூமன் வந்து விரிவு அடையிறதுக்கு லேட் ஆகும், 20 நாள். புரோட்டீன் தேவை அதிகமாக, அதுதான் பைபாஸ் பேட்டர்னு ஒன்று சொல்லி, பைபாஸ்னால் சோயாபீன்ஸ் வறுத்து, அவர் நம்ம நண்பருக்கு தெரியும், சோயாபீன்ஸ் வறுத்து இடித்து 200 கிராம் ஒரு நாளைக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மாடு அதே லெவலில் இருக்கும். முதல் 3 மாதம் தான் பீக் டைம், அதுக்கப்புறம் குறைய வரும். இப்போ 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லைங்களா, ஆனாலும் வந்து மாடு ஆரோக்கியமும் அடுத்து சென்னைக்கு சீக்கிரம் வரும். மாடு ஆரோக்கியம் முக்கியம், என்னன்னுவாங்க செலவு இல்லை, இப்போ செலவு பண்ணாதான் நீங்கள் அடுத்தது நல்லா பால் கறக்கு கறக்கலையேன்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயம். இப்போ துறிஞ்சல் மாடு வித்துனா தான் இந்த அளவுக்கு உங்கள் அனுபவத்தில் கிடச்சிருக்கோம். மாற்றப்பள்ளி சந்தை ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ தீனி கொடுப்போம், என்ன மாதிரி கொடுக்கணுன்னு ஒருமா சொல்லிட்டோம்னா சரி. அந்த ஒரு அடுத்த வீடியோவில் அடர்தேவனை எப்படி கெட்டியாக கொடுக்குறேன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.